எனது பேர் சாசிவன் தேவராசா. நான் வேளாங்கலத்தில் தான் குடியிருந்து வருகிறோம். நாங்கள் சின்ன காலத்திலிருந்தே இந்த காணி வந்து எனது அண்ணராக்கள் மகளாக்கள் எல்லாரும் ஒரே உறவினர்கள். இந்த காணியை அவர்கள் அந்த காலத்திலேருந்து செய்து வந்த ஆக்கள். இப்போ வந்து இந்த காணியை காடு பற்றின பிறகு எங்களால் பொருளாதார நிலையை இது இல்லாத காரணத்தால் எங்களால் இதை செய்து எங்களுக்கு அதை செய்து கொள்ள இயலாமல் இருந்தது. அப்படி இருந்த காலத்தில் எங்களோட டிஎஸ்ஓபிஸால் இந்த காணியை இந்த வெளி நாவலப்பட்டியை சேர்ந்த பெருமின மக்களுக்கு ஒரு 40 ஏக்கருக்கு மேலே பெர்மிட் போட்டு அதைக்கு காணி வழங்கப்பட்டதாக அறிகிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த காணியை வெட்டி பராமரித்த மக்கள் இந்த ஊரில் தான் இருக்கணும். அவைக்கு 1960ஆம் ஆண்டிலிருந்து சில பலருக்கு அரச ஆவணங்கள் இருக்குது. அப்படி இருந்தும் கூட அந்த டிஎஸ்ஓ ஜிஎஸ்ஓ என்னங்க வேளங்குளம் கிராம மக்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செய்ததை எனது மனசில் மிகவும் ஒரு கவலையான விஷயமாக இருக்குது. அதே நேரம் இந்த காணிகளை கட்டாயமாக எங்களோட அதிகாரிகள் சம்மந்தப்பட்டு உரிய அதாவது வந்து ஆர்ஆர் பட்டி அதை துப்புரவு செய்து இது பயன்படுத்தினமோ அவைக்கு இந்த காணிகளை வழங்குவதற்கு அனுமதி தருமாறு பணிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த காணி தான் எங்களுக்கு உரிய அமைப்பு. பொது அமைப்புகளோ இந்த ஒரு இதழ்டையும் எங்கள்கிட்ட கேட்காமல் தான் இதில் இவ்வளவும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. எனவே இந்த காணியை எங்களுக்கே பயன்தளிக்கப்படணும் என்று சொல்லி நாங்கள் இதால் தான் எங்களுக்கு இந்த வாழ்வாதாரமோ இன்னமோ நாங்கள் அடிப்படையாக வச்சு புள்ள ஒடியலுக்கு வழங்கணும்னு சொல்லி நாங்கள் வெளியாக்களுக்கு வழங்காமல் இந்த கிராமத்திலே வசிக்கிற மக்களுக்கு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இராணுவத்தால் பிடிபட்ட காணி கூடி எங்களுக்கு என்ன பிடிக்கப்படாமல் இருக்குது. வனவிலங்குகளால் அமைப்பு சரியா இது எங்கிட்ட காணி வந்து இராணுவத்தாலே பிடிபட்ட காணியோ இந்த வனவளத்துறையால் திணைக்களத்தால் பிடிபட்ட காணியோ இதுவரைக்கும் பிடிவிக்காக இருக்குது. எல்லா காணியும் தொழில் செய்யப்படுற காணி செய்யப்பட்டு கொண்டிருந்த காணி. எனவே அந்த காணிகளை விடுவித்து தற்போது தொழில் செய்ய முடியாத நிலையில் இருக்கிற காணிகளை எங்கெந்த கிராம மக்களுக்கும் புள்ளகுடிகளுக்கும் வழங்குறதுக்கு இதில் அனுமதி செய்தருமாறு அதிகாரி வர கேட்டுக்கொள்கின்றோம். எனது பேர் அழகேஸ்வரன் குகந்தி. நான் வேளாங்குளத்தில் நிலந்திரம் வசித்து வரேன். எங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை என்னென்னா இந்த காணி வந்து பூர்வீகமாக செய்து வந்த வரப்பட்ட காலப்பகுதி 60ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இதில் வந்து காணி ஆவணங்கள் உறுதிகள் எல்லாம் வழங்கப்பட்டு தான் இந்த காணியில் இருந்தது. யுத்த நடவடிக்கை காரணமாக நாங்கள் பல இடங்களுக்கு இடம்பெயர்ந்து இந்த ஆவணங்கள் எல்லாம் காவி கொண்டு சென்ற நாங்கள் கஷ்ட நிலையிலேயும் மீண்டும் நாங்கள் திரும்பவும் இந்த கிராமங்களுக்கு வந்து எங்களுக்கு முழுமையாக இந்த காணிகளை துப்புரவு செய்ய இல்லாமல் இருந்ததுக்கான காரணம் எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை தான். ஆனபடியினால் நாங்கள் அந்த ஆவணங்கள் இருக்குத்தானே என்றுட்டு இருந்த நாங்கள் எங்களுக்கு தெரியாமலே பிரதேச செயலகத்தால் நாவலப்பட்டியில் இருக்கிற ஒருவருக்கு இந்த காணிகள் எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் தற்போது அறிந்து கொண்டோம். இதில் அண்ணளவாக ஒரு 20 பேர் இந்த காணியில் இருந்து தாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனபடியினால் இந்த காணிக்கான ஆவணங்களை மீளாய்வு செய்து இந்த காணியை எங்களுக்கு தந்து உதவி இதுக்கான பயிர் ஈடுகளை செய்வதற்கு ஆவணவு செய்து தருமாறு நான் பிரதேச செயலகத்திடம் வேண்டி நிற்கின்றேன். அப்பாண்ட காலங்களிலேயே எங்களுக்கு வழங்கப்பட்டது. அப்போ எங்களுக்கு பின்னுறுத்தாக இதை தந்திருக்கிறார் இந்த காணியை. இனிமேல் காலத்தில் இந்த காணிகளை என்ன செய்ய போகிறீங்க? பிள்ளைகளை கொடுக்க போகிறீங்களா? ஓ, நாங்கள் இப்போ பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு நாங்கள் இந்த காணியிலே இருந்து தானே பலனை பெற வேண்டும். இந்த பலனை பெற்றுக்கொண்டு மேலதிகமாக பிள்ளைகள் இப்போ எங்கள் இந்த 13 வயது, 14 வயது, 18 வயதுக்குள்ளே தான் எங்களோட பிள்ளைகள் இருக்கணும். அவளை இந்த கல்வி வளர்ச்சிக்கும் இந்த காணியிலேருந்து தான் வருமானம் பெற வேணும். அதுக்கு தொடர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை கொடுப்போம். இந்த இப்படியான ஒரு சம்பவம் நாவலப்பட்டியை சேர்ந்த ஒருத்தருக்கு இந்த காணி வழங்குறது என்ற சம்பந்தமாக உங்களோட ஊரில் இருக்கிற அமைப்புகள்கிட்ட பேசுகிறதும் கதைச்சதா? பொது அமைப்புகள் அமைப்போடையும் கதைக்கல பொது
பொது அமைப்புகளை தெரிவு செய்திருக்கு. பிரதேச செயலகம் சும்மா கைப்பொம்மை அளவில் ஒரு செயற்பாடும் பொது அமைப்புகளுக்கு சொல்லுறையில் தானே வந்து தாங்களே தீர்மானிச்சுட்டு போயிடுறது. இப்போ ஒரு ஒரு மூன்று நாள் தான் எங்களுக்கு தெரியும் இந்த காணி நாவலப்பட்டிக்காரருக்கு எழுதி கொடுத்துருக்குண்டு. என் பேர் சோமசுந்தரன் சிவனேசன். நான் வேளாங்குளத்தில் வசிக்கிறேன். நான் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர். ஆனால் இந்த காணி வந்து வழங்கப்பட்டது எங்களுக்கு மூன்று நாளைக்குள்ள தான் இந்த காணி வழங்கப்பட்டது தெரியும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதுக்குரிய ஆட்களோட கதைச்சு இந்த காணியை நாங்கள் எங்களுக்கு பயந்தளிக்கணும்னு சொல்லி நாங்கள் காட்சி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த என்ன மற்றது காணிகளுக்கு வந்து உங்களுக்கு அரசாங்க ஆவணங்கள் இருக்கா? ஆவணங்கள் இருக்குது. எந்த காலப்பகுதியில் உங்களுக்கு இந்த ஆவணங்களுக்கு? 1960 இருந்து இருக்குது. ஆமான்லேருந்து கனை பேருக்கு இந்த ஆவணங்கள் இருக்குது. எனவே அந்த இந்த காணியை இந்த கிராமத்தில் வசிக்கிற மக்களுக்கே பயந்தளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதிக அருமையாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஆவணங்களை நீங்கள் இடமேந்த நேரம் இந்த வெண்ணில் எல்லா இடம் கொண்டு போய் திரும்ப பாதுகாப்பாக கொண்டு வச்சுக்கிறீங்க? ஓ ஓ கொண்டது ஓ அவ்வளோவும் அப்படியே இருக்குது. ஆவணங்கள் எல்லார்டையும் இருக்குது. ஆனால் இந்த வழியாக காரணம் வந்து எங்கள் பொருளாதார பிரச்சனையால் நாங்கள் இதை துப்புரவு செய்யாத காரணம். பிரதேச செயலகத்தால் இவ்விடம் சம்பந்தமாக உங்கள்கிட்ட இங்கே இருக்கிற பொது அமைப்புகள்கிட்ட ஏதாவது கதைச்சவையா? எங்கள்கிட்ட பொது அமைப்புகிட்ட எந்த ஒரு அமைப்புகிட்டையுமே கேட்கல. வேளாங்குளமோ எந்த தெரியப்படுத்தவும் இல்லை. ஆனால் இது 3-4 முதலே நடைபெற்றிருக்குன்று தான் வேளாங்குளத்தில் இருந்து ஜிஎஸ்சிலேருந்து எல்லோரும் கொடுத்தேன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சது 3 தான். பல அமைப்புகள் இருக்குது. ஆடியஸ் இருக்குது, கவுக்கர அமைப்பு இருக்குது, கோயில் அமைப்பு இருக்குது. ஆனால் ஒரு அமைப்புமே தெரியப்படுத்தலை எங்களுக்கு. என் பேர் சோமசுந்தரன் சிவனேசன். நான் வேளாங்குளத்தில் வசிக்கிறேன். நான் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர். ஆனால் இந்த காணி வந்து வழங்கப்பட்டது எங்களுக்கு 3 தான் இந்த காணி வழங்கப்பட்டது தெரியும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதுக்குரிய ஆட்களோட கதைச்சு இந்த காணியை நாங்கள் எங்களுக்கு பயந்தளிக்கணும்னு சொல்லி நாங்கள் காட்சி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த என்ன மற்றது காணிகளுக்கு வந்து உங்களுக்கு அரசாங்க ஆவணங்கள் இருக்கா? ஆவணங்கள் இருக்குது. எந்த காலப்பகுதியில் உங்களுக்கு இந்த ஆவணங்களுக்கு? 1960 இருந்து இருக்குது. ஆமான்லேருந்து கனை பேருக்கு இந்த ஆவணங்கள் இருக்குது. எனவே அந்த இந்த காணியை இந்த கிராமத்தில் வசிக்கிற மக்களுக்கே பயந்தளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதிக அருமையாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஆவணங்களை நீங்கள் இடமேந்த நேரம் இந்த வெண்ணில் எல்லா இடம் கொண்டு போய் திரும்ப பாதுகாப்பாக கொண்டு வச்சுக்கிறீங்க? ஓ ஓ கொண்டது ஓ அவ்வளோவும் அப்படியே இருக்குது. ஆவணங்கள் எல்லார்டையும் இருக்குது. ஆனால் இந்த வழியாக காரணம் வந்து எங்கள் பொருளாதார பிரச்சனையால் நாங்கள் இதை துப்புரவு செய்யாத காரணம். பிரதேச செயலகத்தால் இவ்விடம் சம்பந்தமாக உங்கள்கிட்ட இங்கே இருக்கிற பொது அமைப்புகள்கிட்ட ஏதாவது கதைச்சவையா? எங்கள்கிட்ட பொது அமைப்புகிட்ட எந்த ஒரு அமைப்புகிட்டையுமே கேட்கல. வேளாங்குளமோ எந்த தெரியப்படுத்தவும் இல்லை. ஆனால் இது 3-4 முதலே நடைபெற்றிருக்குன்று தான் வேளாங்குளத்தில் இருந்து ஜிஎஸ்சிலேருந்து எல்லோரும் கொடுத்தேன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சது 3 தான். பல அமைப்புகள் இருக்குது. ஆடியஸ் இருக்குது, கவுக்கர அமைப்பு இருக்குது, கோயில் அமைப்பு இருக்குது. ஆனால் ஒரு அமைப்புமே தெரியப்படுத்தலை எங்களுக்கு. சரி, இந்த பாருங்க, 60 தந்த ஆவணங்கள் எங்களோட கையில் இப்பையும் இருக்குது. இவ்வளவு யுத்தகால பகுதியிலேயும் இருந்து நாங்கள் இதை கவனமாக எடுத்து கொண்டு வந்து இந்த கவனமாக வச்சு இந்த காணியை துப்புரவு செய்கிற மட்டத்தில் எங்களுக்கு நிதி சரியாக பற்றாக்குறையாக இருந்தது. தற்போது இப்போ இந்த நாவலப்பட்டியில் இருக்கிற ஒரு தனிநபருக்கு இந்த காணி வழங்கப்பட்டிருக்கிறதாக எங்களுக்கு 3 முதல் தான் தெரியும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் இந்த காணியை துப்புரவு செய்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் காசுகளை மாதிரி எடுத்துக்கொண்டு துப்புரவு செய்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஆனபடியே அந்த தகுந்த அதிகாரிமார் வந்து இந்த காணிகளை எங்களுக்கு துப்புரவு செய்கிறதுக்கு ஒத்துழைச்சி அதை அந்த உதவியை செய்து தருமாறு தயவாக உங்களை கேட்டுக்கொள்கின்றோம்.